ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன்னதர் பேய் வீடியோ. ஏன்னா சரத் மாதிரி சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நானும் சரத்து தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடம் வந்து பார்த்து வச்சோம் லாஸ்ட் வீக்கு. பட் வந்து அதுக்கப்புறம் வந்து சம் இஷ்யூஸ்னால வந்து போக முடில. அதுக்கப்புறம் நானும் இப்போ வந்து சென்னைக்கு வந்தாச்சு. இப்போ நேற்று வந்து சரத்தோட ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம், அது வந்து பயங்கரமான வீடியோ ஆக்சுவலாக தெரியும் எனக்கு, அவனும் சொன்னான். பட் வந்து ரொம்ப நாளாக ஒரு ஒன் மந்தாகவே சரத்தோட வீடியோ வந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். இப்போ இதுதான் அதோட கரெக்டான டைம். இப்போ நானும் என் ஃபேமிலியோடு இருக்கேன். ஸோ வந்து வீடியோ வந்து ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ரியாக்ஷன் பண்ணிட்டு அவங்களுடைய ரியாக்ஷனையும் என்னுடைய ரியாக்ஷனையும் அந்த பார்த்த எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். இது வந்து சரத்தோட வந்து பர்மிஷனோட தான் வந்து இது வந்து இது பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து சரத்கிட்ட யாருன்னா பண்ணுறது தான் சரத்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ரெடியா? ஓகே, யாரெல்லாம் போயிட போறீங்களோ. கடந்த 1.5 வருஷமாக நான் பேய்களை தேடி நிறைய கைவிடப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு பெருசா எந்த ஒரு ஆதாரமும் கிடைச்சதில்லை. இருந்தாலும் அது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டுபிடிப்போன்ற நம்பிக்கையில பேய்களை தேடி என்னோட பயணத்தை நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அந்த நாள் இவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஒரு கட்டத்தில் நாங்க அந்த இடத்துல இருந்து உயிரோட வருவோமா இல்லையான்னே கேள்விக்குறியா இருந்துச்சு. தொண்டை அடிச்சிருச்சு, ரெடி ஒரு நிமிஷம். எங்க உயிரியே நாங்க பணைய வச்சு இந்த வீடியோவை எடுத்து முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப பயத்தோட உச்சகட்டத்துக்கே போவீங்க. வீடியோவை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம யாரு பாக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான தைரியசாலி. வெல், இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப ஏன் இதை இப்ப சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். வீடியோ பாப்பீங்களா? எல்லாம் ஃபுல்லா யாருக்கெல்லாம் இப்பயே ஒரு மாதிரி அள்ளு கதை உண மாதிரி இருந்துச்சு உங்களுக்கா? உனக்கு அந்த அரண்மனை பத்தி சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி அங்க என்னதான் இருக்கு, என்ன நடந்தது? சுமார் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையில பேட்டைய ராஜா பாண்டார். அவர் வரும்போது ஒரு விதமான சட்டம் போட்டுக்கிட்டு தான் வருவார். தான் நினைச்சத அடைய எருமெனும்னாலும் செய்யக்கூடிய ஒரு கொடூரமான ஆளு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஐடியாவே இல்ல. என் கூட இன்னைக்கு ஆவி ஆகாஷ் ரத்த காட்டேரி ராகுல் வந்திருக்காங்க. இந்த பேர் வந்து ஹரிஷா உனக்கு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அப்புறம் எப்படியாவது இந்த வீடியோ எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு எங்களுக்கு என்னன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கு. என்னையா வீடியோ பார்த்து போறது தருமாறுது. இன்னொருத்தர் புதுசா சேர போறாரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் பேய் வீடியோ.
நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனல்ல உங்களை நான் பாக்குறேன். எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சரத் கிட்ட வந்து நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். என்ன வீடியோனா ஜின்னை எப்படி வர வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல பார்த்து அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். திடீர்னு இன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி நீயும் நானும் வந்து நம்ம வந்து அந்த ஜின் வீடியோ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். ஐயோ அது எப்படி முடியும், நீ தான் அங்க இருக்கியா நான் இங்க இருக்கேன்னு அப்படின்னு நம்ம ஆன்லைன்ல பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். ஆவியை விட மோசமான பாவியா இருப்பான் சொல்லுவோம் பாத்தீங்களா, இதுதான் நட்டுருக்குது. சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து சரத் எனக்கு வீடியோ கால் பண்றேன்னு சொல்லியிருக்கான். சோ அதனால நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒரு நம்பருக்கு ஒரு ஆடியோ கால் பண்ணிட்டு இந்த நியூஸ்ல எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த ஒரு எந்த விதமான பாதிப்பும் வராது. யோ லைன்ல இருக்க ஒரு பொருள் கூடியா கேமரா ரெக்கார்ட் ஆயிடுச்சு, போ கேமரா ரெக்கார்டிங்ல போடு. கட் பண்ணிட்டாங்க பண்ணாமா ரெடியா, கேமரா ரெக்கார்டிங் இருக்காங்க. கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கிச்சான். இங்க ஒரு வழி போகுது ப்ரோ, இங்க பாருங்க பாதாள வர மாதிரி இருக்க போறேன். கைஸ் சத்தியமா செம்ம ஷாக்கா இருக்கு எனக்கு இந்த இடத்த இப்ப பாக்குறதுக்கு, பயங்கரமா இருக்கு. எந்த ஒரு பேய் படத்துலயுமே இப்படி ஒரு இடம் இருக்கு. பாத்துரா போயிடலாம்,
தூண்டெல்லாம் பாருங்க. காய்ச்சல் அடிக்கிறத? ஆமா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? சத்தியமா இப்படி ஒரு இடத்த நான் பார்த்ததே இல்லை. யாரும் இங்க இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எப்படும் ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் அந்த கேமரா செட் பண்ணலாம்னு வந்தால் இப்படி ஒரு இடனான ஒரு இடம் என் கண்ணுக்கு போட்டுருச்சு. சரியான ஒரு இடம் இது. நம்ம கேட்டு முடியற வச்சு செக் பண்ணலாம். இது செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அது இது இல்லாமே நிறைய விஷயம் நடக்குது. நடந்த சில விஷயங்கள்லாம் என்னன்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரில. நான் ஃபாலோ வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து கிளம்புனா போதும். ஏன்னா சுவிச் ஆஃப் ஆக போகுது கேமரா. எல்லாமே பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த இடத்துக்கு போகணும் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் கூட கூட இருந்த ரெண்டு பேர் பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த கிளாஸ்லாம் சாஞ்சிருந்தது. எனக்கு உண்மையாகவே அது என்னென்ன புரியல. உண்மையாகவே ஜின் வந்துருச்சா இல்லை பேய் வந்துருச்சா இல்லை ஆளுங்க இங்கே எவனா இருக்கானா ஒன்றுமே புரியல. ரொம்ப மைண்ட் பிளாங்காக இருக்குது. கூட இருந்த ரெண்டு பேருக்கு தலைவலியாக வந்துருச்சு. போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இப்போ ஜாயின் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனில் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஃபியூச்சரில் நல்ல நல்ல கேஜஸ்லாம் வாங்கி கொஞ்சம் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். இது எதுவுமே பத்தல. இனிமேட்டு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண இடத்துக்கெல்லாம் போனால் நிறைய கேஜஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் கேஜஸ் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி கீழே இருக்குது. இந்த வீடியோ டார்கெட் 30,000 லைக். ஸோ மறக்காமல் லைக் பட்டன் அடிச்சு தெரிவி விட்டுருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறுபடியும் சவுண்ட் கேட்குது ப்ரோ மேடம். இந்த வீடியோ முடிச்சிருந்த இடத்துல நான் கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு பே வீடியோல கொடுமான இடத்துல பயம். வேற லெவல்ரா வீடியோ. கரெக்டா நான் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து தனியா எக்ஸ்ப்ளோர் பண்ணதும் என்ன சொல்றது சைட்ல வந்து ஒரு உருவம் கண்ணுமா சின்னதா தெரிஞ்சது. அது 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 வந்து என்னன்னே ஆக்சுவலா புரியல. பேஸ்மெண்ட் அந்த பேஸ்மெண்ட் அந்த இது பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல நைட்ல போறதுக்குன்னு கண்டிப்பா
வேற என்ன சொல்றது, வேற என்ன ஆட் பண்ணா நான் காலை ஆட் பண்ணிக்கிறேன். டாடா பாய் பாய், see you, bye 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 bye, good night. ஜல 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 யாரு ஹே கைஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஜாலியாகவும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் தான் இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்க்குறப்போ பயங்கரமாக த்ரில்லிங் ஆச்சு. நேற்று நைட் ஆக்சுவலாக 3 மணி வரைக்குமே தூங்கலை. எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க, நைட்லாம் வந்து இதே தாட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கைஸ். அது இல்லாமல் நான் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சரத்தோட ஹாண்டடான வீடை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதுவும் என் ப்ரொஃபைலில் இருக்குது, அதையும் பார்க்குறதுனா போய் பாருங்கள். நான் கார்டில் கொடுக்குறதுனாலும் கொடுக்குறேன். ஓகே கைஸ், டாட்டா, சி யூ அன்டில் தென். வேற ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய் பாய், சி யூ, லவ் யூ கைஸ். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்.